ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம், நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இருக்க கொடுப்போம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு, இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். உனக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேப்பா, இதை உருவி போட்டுக்குருவோம். கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது, நல்லா அயன் சத்து இருக்குது, நல்லா நம்மளுக்கு முடியும் நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும். அதனால் இந்த கருவேப்பிலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிடணும். ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். இஞ்சியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்ல ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். ரெண்டு பல்பூண்டு. இப்போ இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஜாரில் போட்டுக்குருவோம், மிக்சி ஜாரில். இப்போ கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பிடி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடியது. கொத்தமல்லி இலை வந்துப்பா நல்ல பிபியை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அடியில் உள்ள நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுக்குருவோம். எலுமிச்சம்பழம்ப்பா, நாம் வந்து ஒரு கால் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் வந்து சாறு வந்து கொஞ்சமாக புழிஞ்சுக்கிருவோம், ஒரு 5 ட்ராப்ஸு புழிஞ்சுக்கிருவோம். ரொம்ப புளியக்கூடாது, கொஞ்சமாக புழிஞ்சுக்கணும். இப்போ மிக்சியோடைய ஜாரை மூடிட்டு இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன், மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் நம்ம அடித்தாச்சு, ஓப்பன் பண்ணிக்கிருவோம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிடுவோம். ஒரு 25 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், மசில்ஸும் நல்லா டைட் ஆகும். இது பார்லி அரிசி. பார்லி அரிசியை வந்து மிஷினில் கொடுத்து மாவாக்கியிருக்கேன், அதனால் இது ஒரு 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்லியில் வந்துப்பா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நம்மளுக்கு பாடியில் உள்ள கெட்ட நீரை புறத்தையும் நம்மளுக்கு அகற்றக்கூடியது, கெட்ட கொழுப்புகளையும் நம்மளுக்கு கரைக்கக்கூடியது. இந்த பார்லி கிட்னிக்கு ரொம்ப நல்லது, கிட்னியில் உள்ள தேவையில்லாத கல்லையும் அகற்றக்கூடியது. அதனால் நம்ம பார்லி சேர்த்துக்குருவோம். ஒரு 25 கிராம் பார்லி சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்த கொத்தமல்லி இலை பச்சை மிளகாலாம் இருக்கலப்பா, இதை வந்து நம்ம இந்த மாவில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை அப்படியே நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மீட்டு தண்ணி விடலை, அதிலே தான் பிசைஞ்சிருக்கேன். இனிமேல் தான் தண்ணி விட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிடணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுப்பா, நல்லா சாஃப்டாக பிணையணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம உருளை போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ வெளச்சிக்கிடுவோம். நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு ரொட்டியை வெளிச்சாச்சு. இப்போ இதை வந்து பேனில் போட்டுக்குவோம். இப்போ வந்து மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, பபிள்ஸ் விடுது. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்ட பக்கமும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ஹை ப்ரோட்டீன் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல அதிக வெயிட் உழுவாது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்.
இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இது உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம்.